என்ன உள்ள எங்கள் இலக்கு எங்கள் இலக்கு எங்கள் இலக்கு எங்கள் இலக்கு முழுமது விளக்கு முழுமது விளக்கு முழுமது விளக்கு முழுமது விளக்கு முழுமது விளக்கு முழுமது விளக்கு மத்திய அரசு மோடி அரசு ஆதரிக்காதே 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 வாக்கெடுப்புக்கு விட போகிறார்கள். அந்த வாக்கெடுப்பில் இந்திய அரசு என்ன செய்ய போகிறது? நான் 2 நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு என் இதயத்திலே பொங்கி எழுகின்ற வேதனை நெருப்பை எழுத்துக்களாக்கி தட்டச்சு செய்து மின்னஞ்சலில் அனுப்பியிருக்கிறேன். அவருடைய செயலாளரிடம் இந்த அவசர மின்னஞ்சலை அவர் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னபோது, பத்திரிகையாளர்கள், தமிழ்நாட்டு தொலைக்காட்சி ஊடகங்கள், நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக கவனிச்சுட்டு இருக்கிறேன், உண்மையான உணர்வோடு பங்கெடுக்கிறாங்க. அவங்களை புகழ்றதுக்காக சொல்லலை. இந்த ஒரு பிரச்சனையில் மட்டும் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டு ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் கவலையோடையும் உண்மையான ஒரு கரிசனத்தோடையும், ஆனால் தேசிய ஊடகங்கள் பச்சை துரோகம் பண்ணும், அதுவும் ஆங்கில ஊடகங்கள். ராஜபக்சேவனுடைய கைக்கூலி வேலையெல்லாம் செய்வான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் செய்தி போடாட்டி அதை பற்றி கவலை இல்லை. உங்ககிட்ட நான் சொல்கிறதெல்லாம் இப்போ என்ன முக்கியமான கட்டம்னா, இந்த ஜெனிவாவில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து பிரிட்டனும் மதிமுக கிழவப்பா அவங்க சொல்கிற அளவுக்கு வச்சுக்கலாமா? இப்போ தான் கீழே இருந்துக்க, மேலே எந்திக்கிறதுக்கு நேரம் ஆகும். கிழவு ஜெனிவாவில் இந்த தீர்மானத்தை பிரிட்டனும் அமெரிக்காவும் மாசிடோனியாவும் இலங்கைக்காக கொண்டு வரான். 2 வருஷத்துக்கு நேர கால அவகாசம் கொடுக்கணும். முழுக்க முழுக்க தடையை தாளிச்சிருவான். ஓரமான இனப்படுகொலையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அந்த தடயத்தை அழிச்சிருவான். இலங்கை அரசின் சம்மதத்தோடு தான் விசாரிக்கலாம் அப்படின்னு இதுவரைக்கும் மனித உரிமை கவுன்சிலில் நடக்காத ஒரு அக்கிரமத்தை இந்த நாடுகள் செய்ய போகுது. இந்தியா என்ன செய்ய போகுது? எத்தனை நாடுகளும் ஆதரிச்சு ஓட்டு போடும்னு எனக்கு தெரியாது. தீர்மானம் தோற்கலாம். மனச்சாட்சி உள்ள நாடுகள் எதிர்த்து வாக்களித்தால் தீர்மானம் தோற்கடிக்கப்படும். இந்தியா என்ன செய்ய போகுது? மிஸ்டர் மோடி என்ன செய்ய போறாரு? எல்லாம் முடிஞ்சு போச்சு, யுத்தம் முடிஞ்சு போச்சு,
புலிகளை தோக்கடிச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம். முத்துக்குமார் வச்ச தீ எல்லார் மனசுலையும் இருக்குது, எல்லார் மனசுலையும் கந்தக கிடங்கு மாதிரி இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு எப்படி 100,000 பேர் வந்தான், யார் சூட்டி தூண்டி விட்டு வந்தாங்களா, தானாக கலந்து வந்தான். அதே உணர்வில் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மனசில் கந்தக கிடங்கு தான், ஒரு பொறி விழுந்தா போதும், புரட்சி யாரும் தொல்லிவிட்டு வர்றதில்லை, தலைவர்கள் ஏற்படுத்துறதில்லை, எங்கோ ஒருவன் ஆரம்பிப்பான் புரட்சி வெடிக்கும். அப்படிதான் வரலாறு, அப்படிதான் மல்லிகை புரட்சி வெடிச்சது. அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்துவோம், நான் சொல்லி நடக்க போறதில்லை. ஆனா பத்த வைக்கிற வேலையை நான் செய்வேன். ஈழத்தில் இனக்குலை இதயத்தில் ரத்தம் கேசட்டை இன்னி லட்சக்கணக்கில் போட்டு பழையபடி ஒவ்வொரு காலேஜ் வாசலையும் கொண்டு கொடுப்பேன், ஆங்கிலத்திலையும் கொடுப்பேன், தமிழையும் கொடுப்பேன், எல்லா காலேஜிலும் பேச கூப்பிட்டா பேச போவேன், அரசியல் பேச மாட்டேன், என் கட்சி பேரையே சொல்ல மாட்டேன். நாளைக்கு வரப்போற தீர்மானத்தில் எதிர்த்து ஓட்டு போடு. இப்ப வந்து இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஜெனரல் அசம்பிளிக்கு கொண்டு போகணும், பாதுகாப்பு பந்தோபஸ்து கவுன்சிலுக்கு போறதெல்லாம் இப்ப நடக்கிற காரியம் இல்லை, அதெல்லாம் நடக்காது. இப்ப அப்படி ஒரு நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படணும்னா ஐநாவின் பொதுச் செயலாளர் யோக்கியமான மனுஷன், போர்ச்சுகலுக்கு 7 வருஷம் பிரதமராக இருந்தவர் அண்டோனியோ கட்ரஸ், ஐநாவினுடைய அகதிகள் அமைப்புக்கு அவர் தான் தலைவராக இருந்தார், கிழக்கு தைமூருக்கு தனிநாடு அந்தஸ்து அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார் பொது வாக்கெடுப்புக்கு, அவர் கவனத்துக்கு எல்லாம் போனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே இதை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு தீர்மானம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும், ஒன்னு வடமாகாணத்தில் முதலமைச்சர் நீதிபதி விக்னேஸ்வரன் கொண்டு வந்த தீர்மானம், நடந்தது இனப்படுகொலை, எங்களுக்கு தேவை பன்னாட்டு சுதந்திரமான நீதி விசாரணை, இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், காணாமல் போனவர்களை கொண்டு வந்து கொடு, சிறைச்சாலையில் இருப்பவர்களை விடுதலை செய், சிங்கள ராணுவத்தை வெளியேற்று தமிழர் தாயகத்திலிருந்து, குடியேற்றங்களை வெளியேற்று, இதற்கு பிறகு ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம். இந்த ரெஃபரண்டம் 2011 பெல்ஜியத்தில் பிரசல்ஸ்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் நடந்த கான்பரன்ஸ்ல நான் தான் இதை சஜஸ்ட் பண்ணேன், இந்த தீர்வை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, அதை கொண்டு வரணும். காலம் சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் 2012 மார்ச் 24 ஒரு அறிக்கை கொடுத்தேன், சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இங்கொரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று. என் அறிக்கை வாசகங்களை 75% பயன்படுத்தி 3 நாள் கழித்து தீர்மானம் நிறைவேற்றினார். வரலாறு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பொன்முகடம் சூட்டும்னு சொன்னேன், அலையன்ஸுக்காக அல்ல, அப்ப கடுமையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 234 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சட்டசபை தீர்மானம் இதான் ஃபியூச்சர்ல நிக்க போகுது. நம்பிய ரத்தம் வீணா போகாது, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்பிக்கையோடு இருங்கள், 100,000 பேர் போதும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் கட்சிகள் இல்லாதவங்க மனசுல அந்த அடி மனதுல அந்த கந்தகம் இருக்கு, அது நெருப்பு பிடிக்கணும், பிடிக்கும். மத்திய சர்க்கார் துரோகம் பண்ணிச்சா தெரு தெருவா போய் மோடி சர்க்கார் உன்னை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளி, இனப்படுகொலையை மூடி மறைத்த அடுத்த குற்றவாளி மோடி அரசு. மது விலக்கு வந்து அமுல்படுத்துறதுக்குரிய சூழ்நிலை நாங்க ஏற்படுத்தியாச்சு, நான் தான் கிளியரா சொல்லிட்டேன். இவங்க 500 கடை 500 கடைன்னு சொல்றத விடுங்க, லோக்கல் பாடிஸ் எந்த கட்சி எங்க ஜெயிச்சாரு மக்களை திரட்டி விடுவோம், எல்லா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி தீர்மானம் போடட்டும், எங்க கலிங்கப்பட்டியில எங்க அம்மா நடத்துற போராட்டத்தின் விளைவாகத்தான் பஞ்சாயத்து தீர்மானம், சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு கலிங்கப்பட்டி பஞ்சாயத்து தீர்மானம் தான் சொல்லும், தமிழ்நாடு சர்க்கார் அதை திறக்கணும் போது ஏத்துக்கிட முடியாதுன்றிச்சு சீஃப் ஜஸ்டிஸ் டிவிஷன் பெஞ்ச், அதான் நிக்கு இந்தியா போறோம், எந்த ஸ்டேட்டும் லோக்கல் பாடிஸுக்கு அதிகாரம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அடிப்படையில் சர்க்கார் அதை மாற்ற முடியாது. நாங்க ஊர் நாங்க வந்து இனி மதுவிலக்கு பிரச்சார பயணத்தை வாகன பிரச்சாரம் பண்ணுவோம், உள்ளாட்சி அமைப்புகள் இதை கொண்டு வர முடியும், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு புறம் இதை வெற்றி விழாவாக நடத்தி இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் கிடைத்த தீர்ப்பை நாங்கள் வெற்றி விழாவாக நடத்தி இருக்கிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கே வராமல் மதுக்கடைகளை மூடுவதற்கான வாசலை திறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தை செய்வோம்.